எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் சௌந்தர்யா. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பங்களாபுத்தூரில் படித்த பொண்ணு. நான் இந்த வருஷம் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகி மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளொதுக்கீட்டு மூலமாக இப்போ கோவை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நான் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்த பொண்ணு. நான் நீட் எழுதி நீட்டில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட அதுக்கான எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை. நான் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிற ஒரு சந்தேகத்திலேயே ரொம்ப நாள் இருந்தேன். எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கறதுக்கு எங்கள் ஸ்கூல் பிடி சார் தாமோதரன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நாங்கள் சத்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஈரோடு டிடிஆர்ஓகிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நாங்கள் இங்கே கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டோம். கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது கூட எங்கள்கிட்ட வருமான சான்றிதழ் இல்லை, இருப்பிட சான்றிதழ் இல்லை, ஜாதி சான்றிதழ் எதுவுமே இல்லை, இந்த மேக்ஸிமம் சர்டிஃபிகேட் இல்லை. எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அந்த குழப்பத்திலேயே கடைசி நிமிஷத்தில் தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். அப்புறம் இங்கேருந்து சென்னை போனால் சரி கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, சரி ஓகே நம்மளுக்கு சீட்டு கிடச்சவங்க அங்கே போனால் அங்கே மறுபடியும் இங்கேருந்து சர்டிஃபிகேட்டை மறுபடி வெரிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் எங்களை ஜிஹெச் அனுப்புனாங்க, ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு கேகே நகரில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையத்தில் போய் அங்கே அனுப்புனாங்க. அங்கே போய் எங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க 60% எலிஜிபிள் போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சர்டிஃபிகேட்டோட வேல்யூ என்னென்னு. கடைசி நேரங்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம். அப்புறம் அடுத்த நாள் கவுன்சிலிங் போனோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜே கிடச்சிச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வெறும் நீட் பாஸ் மட்டும்தான் பண்ணேன். என் முயற்சி எதுவுமே இல்லை. எங்கள் சார் தாமோதரன் சார் மட்டும்தான் கூட்டிகிட்டு போய் நாலு நாள் சென்னையில் ஸ்டே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினோம். அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா எல்லோரும் கூட வந்திருந்தாங்க. அம்மா பேர் லட்சுமி, சித்தப்பா பேர் குமார், அப்பா பேர் ராமசாமி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் நீட் எழுதி பாஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கண்டிப்பாக இருக்குது. அது இந்த வருஷமே 91 சீட் ஆள் இல்லாமல் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணாங்க. அடுத்த இனியெல்லாம் வரும்போது ஒரு சீட்டு கூட கண்டிப்பாக மீதியாக மறுபடியும் ரிட்டர்ன் ஆகக்கூடாது. எல்லாரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எழுதுங்க, கண்டிப்பாக சீட் கிடைக்கும். இது என்னுடைய விஷயம். உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு கனவு இருந்தால் தயவு செஞ்சு படிங்க. இது மூலிமா நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுங்க. அது கரெக்டாக இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு நான் இந்த டைம் பார்த்துட்டேன். இது நீட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு வேலைக்கு போகிறனா கூட அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அரசு கொடுக்குற சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு அது மூலியமாக தான் கிடைக்கும். தயவு செஞ்சு நீங்கள் இது சொல்லலாமா வேண்டாமா இப்படினாலும் கூச்சப்படுத்தாலும் இருக்கவே வேணாம். எனக்கு பாடத்தின எல்லா ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் போன இடத்துல அங்கேருந்த டாக்டர்ஸ், அங்கே வேலை செய்கிறவங்க, நீட் கவுன்சிலிங்கில் இருந்தவங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக எப்போவுமே மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எங்கள் பிடி சார் தாமோதரன் மட்டும்தான். நானும் நல்லா இன்னும் பெருசாகி இந்த மாதிரி 4 பேர் எங்கிட்ட உதவி கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லாமல் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அந்த இடத்துல இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். குறைகளை நிறைவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்.